பாடி தெரிவிக்கிறேன். என்னை விட்டுடு, என்னை விட்டுடு, நான் உனக்கு ஒரு குத்தமும் செய்யலையே. நீ ஒரு குத்தமும் செய்யல, ஆனா உன் பருவமே அழகு என்ன குத்தம் செய்ய வா வான்னு கூப்பிடுதே. இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக நான் எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, நீ எதை கேட்டாலும் நான் வாங்கி தரேன். எங்கடி மாணிக்கம், இது நியாயம் இல்ல. மரியாதையா வெளியே போயிரு, வெளியே போயிரு. என்னடி மிரட்டுற? உனக்கு என்ன அண்ணனா தம்பியா யார் இருக்கா என்ன வந்து தட்டி கேட்க? அனாதுதான் அடி நீ. என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. உனக்கா மன்னிப்பு? கற்பவைய தங்க மாதிரிடா, அதுக்கிட்ட வாழாட்ட. என்ன என்ன மன்னிச்சிடு, மன்னிச்சிடு தங்கச்சி. இனிமே நீ இங்க இருக்க வேணாம். ஏன் தங்கச்சியோட நீ இருந்துருமா? வா நம்ம வீட்டுக்கு போறோம். வாமா. எல்லாம் ஒரு கெட்ட கனவுன்னு நினைச்சு மறந்துடு கற்பகம். இனிமே உனக்கு ஒரு குறையும் வராம அண்ணன் பாத்துக்கும். நிர்மலா, அப்பா அம்மா சொந்தம் பந்தோன்னு சொல்லிக்கே, யாருமே இல்லாத அனாதையானு ஏன் மேல, கூட பிறந்த சகோதரிய போல பாசம் வச்சிருக்கிற அண்ணனுக்கும் உனக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போறேன் நிர்மலா? ஏமா இப்படி பிரிச்சு பேசுறேன்? நீங்க ரெண்டு பேரும் என் ரெண்டு கண்கள் மாதிரி. விழிகள்ல வித்தியாசம் எதுப்பா? அண்ணா இங்க வாங்கல, ஒரு முக்கியமான சமாச்சாரம். என்னமா அண்ணா? என்ன பாத்துட்டு நீங்க இருக்கீங்க, ஆனா யாருமே இல்லாத கற்பகத்துக்கு உங்களை விட்டு அதுல யாருன்னா இருக்காங்க. அதனால ஒரு நல்ல கனவை நான் பார்த்து அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன். நான் நினைச்சே நீ சொல்லிட்டமா. கற்பகம் தகுச்சி கேட்டியா? நிர்மலா சொன்னதே, கண்ணு நிறைஞ்ச ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு சீரோடு சிறப்போடு வாழ்றத கூடிய சீக்கிரம் என் கண்ணால பாக்கணுமா. வெங்கத்தை பாத்தியா? நந்தா, மாணிக்கத்தை கொலை செய்த குற்றத்துக்காக உன்னை கைது செய்கிறேன். மாணிக்க செஞ்ச தவறுக்காக அவரை நான் அடித்தது உண்மை, ஆனா நான் அவரை கொலை செய்யல சார். கான்ஸ்டபிள், மாணிக்கத்தை கொலை செய்த குற்றத்திற்காக கந்தனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டதா? Thank you.
சார், சார், கந்தாங்கரை காணிக்குவாரு, ஒரு கைதி மாத்தடிக்காமல் அடிச்சு போட்டான் சார். சார், சார், என்ன காணிக்கார கந்த சமையல்காரன் அடிச்சு நோயிட்டான் சார். அதே கந்தனா? ஆமா சார். சார், சார், காணிக்கார கந்த தோட்டக்காரன் அடிச்சு காலையை முடிச்சுட்டான் சார். என்ன கந்தன், 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 எல்லாரும் ஒரே பாட்டை பாடுறீங்க. உங்களையே கொஞ்சம் ஒரு சின்ன தப்புக்காக இவர் எனக்கு கடுமையான தண்டனை கொடுத்தார். அதுக்காக வேற பழி வாங்க வந்தேன். தப்பு செஞ்சவங்களை தண்டிக்காம தலைவையா கொடுப்பாங்க. மன்னிப்பு கேட்டேன். இவனை கொண்டு போய் செல்ல போடு. இந்த பய செல்லு பூட்ட உடைச்சிட்டு வெளியே வந்தா சார். நான் சந்தேகப்பட்டு பின்னாடியே வந்தேன். நான் வரலன்னா உங்களை க்ளோஸ் பண்ணிருப்பான் சார். தேங்க்யூ வெரி மச். நீதான் கான்விக்ட் ஆர்டர் கந்தனா? நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டதுக்கும் உன் செய்கைக்கும் சம்பந்தமே இல்லையே. என்ன சார் கேள்விப்பட்டீங்க? நீ பயங்கரமானவன், முரட, அடுத்தவங்களை அடிச்சு நுறுக்கறதே உனக்கு வேலைன்னு இன்னைக்கு கூட மூணு பேர் ரிப்போர்ட் பண்ணாங்க. ஆமா சார், அடிச்ச ஒரு பய கொடுத்த வேலையை சரியா கவனிக்காம டம் அடிக்க போயிட்டான். ரெண்டாவது ஆடு சமயக்காரன், அளவு சாப்பாட்ட ஒழுங்கா போடாம வீடு கொடுக்கறவங்களுக்கு தான் ஜாஸ்தி போடுவேன்னு பேரம் பேசலாம். வாச்ச, வாங்க வாங்கன்னு வாங்கிட்ட. இந்த மூணாவது ஆளு தோட்டக்காரன், இங்க விளையிற காகரை எல்லாம் பறிச்சு போய் வெளியே வைக்கிறான் சார். இதெல்லாம் நடக்காம பாத்துக்கத்தானே என்ன காமிக் பாடுறா போட்டிருக்கீங்க. தவற வெறுக்கிறவனுடைய மனோபாவத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனா குற்றவாளியை தண்டிக்கிற உரிமையை உன் கையில எடுத்துக்க கூடாதுப்பா. எங்ககிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும் சார். தவறு செய்யறவங்களை அப்பப்ப தண்டிக்காம என்னால இருக்க முடியாது சார். இதுக்கு வேணும்னா நீங்க எனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருக்க. சங்கரா, நீ என்ன பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலடா. ஒரு பேங்க் லாக்கர்ல போய் சாவி சரியா இருக்கான்னு போட்டு பார்த்தேன். போட்டு பாத்திய? ஆமாடா, பாவி பசங்க லவக்கு வந்து பிடிச்சு விட்டாங்கடா. அடிச்சு பின்னிருப்பாங்களே. ஏன் இல்லாட்டி போனா நீ உதைக்கலான்னு பாக்குறியா? டேய், அங்கே ரெண்டு குண்டனுங்க என்ன போட்டு பந்தாடி விட்டாங்கடா. ஏய் சங்கரா, ஊர்ல என் தங்கச்சி நிர்மலா எப்படிடா இருக்கு? கந்தா, ஆண்டவன் அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிதான்டா. அப்படியா? நீ ஜெயிலுக்கு வந்ததும் யாரோ ஒரு பெரிய இடத்து பையன் உன் தங்கச்சி நிர்மலாவை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டா இப்படி கண் கலங்குற? நல்ல காரியம் நடந்ததுக்காக சந்தோஷப்படுவியா? அண்ணன் காரணா உயிரோட இருந்தோம். என் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமைய செய்ய முடியாமலே போயிடுச்சு பத்தியா? என்ன பண்றது, அது நீயா தேடிக்கிட்ட தண்டனை. அந்த அநாத பொண்ணு கற்பகத்தை மாணிக்கத்துக்கிட்டே இருந்து காப்பாத்த நீ எவ்வளவோ போராடின, ஆனா விதுகிட்டே இருந்து காப்பாத்த உன்னால முடியலையே. கற்பகத்தோட வாழ்க்கை பாழா போயிடுச்சு. நீ என்னடா சொல்ற? யாரோ ஒரு மைனரு அந்த பொண்ணை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசியில கைவண்டிட்டு போயிட்டாங்கடா. அந்த கொடுமையை நீ நேர்ல பார்த்தா உன் உயிரையே விட்டுடு வேடா. கற்பகத்துக்கா இந்த கதி? அண்ணா அண்ணான்னு வாய்குளிர மனங்குளிர கூப்பிடுமே, அதுக்கா அந்த நிலைமை? மிருக மனசு படைச்சவன் கூட அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா உருகி விலகி போயிடுவானே, அதுக்கா அந்த நிலைமை? கற்பகத்தோட வாழ்க்கையை படுநாசப்படுத்தின அயோக்கியன பழிக்கு பழி வாங்காம விடமாட்டேன். பழிக்கு பழி வாங்காம விடமாட்டேன்.
பிடிச்சு வரான் சார். ஆமா சார், வந்து ஆமா சார். அண்ணா மரியாதையா இறங்கி வந்துரு, இல்ல வந்து சுட்டுடுவேன். தவறாமல் வந்து பிரார்த்தனை செய்யும் உங்களை இறைவன் ரட்சிப்பார். பாவிகளை ரட்சிக்கவும் துன்பப்படுறவங்களை காக்கவும் கவலைப்படுறவங்களுடைய கண்ணீரை துடைக்கவும் தான் இறைவன் மனிதனாக பிறந்தான். சும்மா சதா அழிச்சிட்டே இருக்காளே, அவளோட கண்ணீரை கூட ஆண்டவர் துடைப்பாரா? கட்டாயம் துடைப்பார்களா? இல்லையாவா சிஸ்டர், ஏன் கவலை தீர்க்க கூட ஆண்டவர் வருவாரா சிஸ்டர்? நிச்சயமா வருவார் உமா. சிஸ்டர், இங்க எல்லாரும் இயேசுவை கும்பிடுறோம், உமா வீட்டுல முருகனை கும்பிடுறோம், எல்லா கடவுளும் ஒருத்தர் தான். ஒரே சர்க்கரையில தான் லட்டு செய்யறோம், ஜிலேபி செய்யறோம், மைசூர் பாக் செய்யறோம். அதெல்லாம் பேரால மாறுபட்டு இருந்தாலும் எல்லா சர்க்கரை தானே. இயேசு, முருகன், பெருமாள் எல்லாரும் ஒண்ணுதான், பேரு தான் வேற. நீ எந்த கடவுள்கிட்ட வேண்டினாலும் அந்த கடவுள் மனித உருவத்துல உங்ககிட்ட வந்து உன் கவலையையும் கண்ணீரையும் துடைப்பார். காலம் முழுதும் உன்னை காப்பார். எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். வேண்டினாலும் அந்த கடவுள் மனித உருவத்துல உங்ககிட்ட வந்து உன் கவலையையும் கண்ணீரையும் துடைப்பார். கடவுளே, நான்
கடவுள் இல்லம்மா, என்ன அப்படி கூப்பிடாது? பின்ன எப்படி கூப்பிடுறது கடவுளே? பாத்தியா, மறுபடியும் கடவுளேங்கிறியே, மாமான்னு கூப்பிடு. சரி கடவுள் மாமா. கடவுள் மாமாவா? சரி சரி, நீ வீட்டுக்கு போமா. நீங்களும் வந்தார். கடவுள் மாமா வந்திருக்காரு, வந்து பாருமா. மாமா மாமா. கடவுள் மாமா, இவங்கதான் எங்க அம்மா. ஓடி வந்தேன், இவ்வளவு சுலபமா உன்னை சந்திக்க முடிஞ்சதுக்கு நான் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துறேம்மா. கர்ப்பம் உன்னை ஒரு பாவி மோசம் பண்ணிட்டான் கேள்விப்பட்டேன். யார் அந்த அயோக்கியம் சொல்லு, அவன் உன் கால விழுந்து மனுப்பு கேட்க வைக்கிறேன். சொல்லுமா சொல்லு. கர்த்தருடைய தயவாலே எனக்கு நிறைய வசதி இருக்கு, ஆனா எனக்கு குழந்தை குட்டி சொந்தம் பந்தம் எதுவுமே இல்லை. அதனாலதான் அனாதையா தவிச்சுக்கிட்டு இருந்த இவங்களுக்கு இருக்க இடமும் சாப்பாடும் கொடுத்து அந்த குழந்தைய கான்வென்ட்ல படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க பெரிய மனசை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. கற்பகத்தை இந்த கதிக்கு ஆளாக்குன பெரிய மனுஷன் யாருன்னு தெரியுமா? தெரியும்பா தெரியும், மங்களபுர ஜமீன்தார் ராஜமோகன் தான் அவர். மங்களபுரம் ஜமீன்தார் ராஜமோகன். கடவுள் மாமா, கடவுள் மா அவர் கருணை.
சொல்லுங்க கடவுள் மாமா, சொல்லுங்க கடவுள் மாமா. அம்மா, உண்மையில நானே என் உயிரை கொடுத்தாவது உங்க அப்பா உங்ககிட்ட கொண்டாந்து கேட்கிறேன். இந்த உலகமே எடுத்தாலும் என் வாக்கு நிறைவேற்றிய தீர்வை. இது சத்தியம். மங்களபுரி ஜமீன்தார் ராஜ்மோகன் அவர்களே, வருக வருக. புயலே வருக, கென்றலே வருக, மழையே வருக, வெயிலே வருக. என்னடா வரவேற்பா, வானிலை அறிக்கையா? ஜமீன்தார் ஐயா. என்ன மாமா அது, ஊருக்கெல்லாம் நான் ஜமீன்தாரா இருக்கலாம், உங்களுக்குமா நான் ஜமீன்தார். என்ன மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டீங்க, நீங்க என்ன சாதாரண மனுஷனா? 50 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி, அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கு தொக்கு யாருமே இல்ல, அவ்வளவு சொத்து உங்களுக்கு தான். நான் என்னதான் தாய் மாமனா இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறேன்னா அது தெய்வத்துக்கே கொடுக்காது. உண்மை அப்படி போட்டு மாமா, என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? மாப்பிள்ள, நீங்க முதல்ல தீர்த்தம் சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். வேண்டாம் மாமா, இப்ப வேண்டாம். கரெக்ட் கரெக்ட். இத சாப்பிட்டா நிதானம் தவறி போயிடும், அப்புறம் கையெழுத்து போட முடியாது இல்லையா? எதுக்கு? என்ன மாப்பிள்ள நீங்க குழந்தை மாதிரி எதுக்கு கையெழுத்து போடணும்னு சொல்றீங்க? எஸ்டேட்ல ஒரு பகுதியை விக்கிறதுக்கு கையில இருந்த காசு தான் கிண்டிக்கும் திண்டிக்குமே சரியா போயிடுச்சு. அதனாலதான் அந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடுங்கன்னு சொல்றேன். போடுங்க. நீங்க போட சொல்ல இடத்துல எல்லாம் நான் கையெழுத்து போட முடியாது. போட மாட்டீங்க மாப்பிள? போட மாட்டேன், போட மாட்டேன். வேண்டாம் மாமா வேண்டாம், நான் கையெழுத்து போடுறேன். ஏ ராஜ்மோகன், உன் தலையெழுத்து என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ கையெழுத்து போட்டுத்தாகணும், புரியுதா? ஓ, ரொம்ப களைச்சு போயிட்டீங்க, போய் ரெஸ்ட் எடுத்துங்க. வாட சிறையில் இருந்து தப்பி வந்திருக்கும் ஆயுள் கைதி கந்தனை பிடிக்க போலீஸ் தீவிரம். பிடித்து கொடுப்போருக்கோ துப்பு கொடுப்போருக்கோ ரூபாய் 10,000 பரிசளிக்கப்படும். ஜெயில இருந்து தப்பிட்டியா? ஜெயில இருந்து நேற்று ராத்திரியே தப்பி வந்துட்டேன். இங்க ஜமீன்தார மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு இருந்தீங்களே, அப்பத்தான் உங்க சாகசத்தை ரொம்ப ரசிச்சேன். எங்க வந்த? ஜமீன்தார் ராஜமோகன் அழைச்சுக்கிட்டு போக வந்த. எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவர் வந்தாதான் அவரால் கைவிடப்பட்டு பைத்தியமான கற்பகம் குணமாக முடியும். அதுக்காக பைத்தியக்காரா? கற்பகத்துடைய பைத்திய தெரியக்கூடாது, அது தெரிய நீ முயற்சியும் பண்ணக்கூடாது. புரியுதா? புரியுது. கற்பகம் குணமாயிட்டா உன்னோட ரகசியம் ஏதோ வெளியாயிடும்னு நீ பயப்படுறீங்கிறது புரியுது. ஒரு விஷயத்தை நீயும் புரிஞ்சுக்கணும், நீயும் உன்னுடைய எடுபடிகளும் என்னுடைய முயற்சியை தடுக்க முடியாது. முயற்சியை என்னால தடுக்கவும் முடியும், கெடுக்கவும் முடியும். ராஜமோகன் யார் தெரியுமா? யாரு? எந்த மாணிக்கத்தை கொலை செஞ்சதான் நிரபராதியான நீ தண்டிக்கப்பட்டிருக்கிறியோ அதே மாணிக்கத்தை உண்மையிலேயே கொலை செஞ்சவே அந்த ராஜமோகன் தான். ஏ அதிர்ச்சி அடையிறே, புதிர் போடல குரு போடதான் சொல்றேன், பார் போட்டோவே. கந்தன், பைத்தியத்தை தெரிய வைக்க முயற்சி பண்ணுங்க, இந்த போட்டோ போலீஸ் கைக்கு போயிடும். ராஜமோகன் பரலோக சாம்ராஜ்யத்துக்கே போயிடுவான். அது மட்டுமல்ல, உன் தங்க கற்பகம் சாதாரண பைத்தியமா இருக்க மாட்டா. விதவ பைத்தியம் ஆயிடுவா, விதவ பைத்தியம், விதவ பைத்தியம். ஏ கந்தா, இன்னொரு ரகசியத்தைய சொல்லட்டுமா? இந்த நிமிஷம் முதல் நீ ஏ கைதி. அரசாங்கம் கொடுக்க போதே பரிசு 10,000, அதுக்கு சொந்தக்கார கருணாகரா. பகல் கனவு பலிக்காது. பகற்கனவு உனக்கு பலிக்காது, எனக்கு பலிக்குமே.
பல்லாந்து பல்லாந்து நடக்க போகுது. பைபிள் தைரியமாயிடுறா அதான்னு. எல்லா ஆத்மாவும் சாப்பிட்டாச்சு. ஒரே ஒரு ஆத்மாவை தவிர அந்த ஆத்மாவும் வந்து சாப்பிடலாம். டேபிளுக்கு அடியில ஒளிஞ்சிருக்கிற ஆத்மா வெளியே வரலாம். மாப்பா வந்து உப்ப. தெரியும், நீ ஜன்னல் வழியா ஏறி குதிச்சத நான் பார்த்தேன். டாக்டர், நான் ஒரு ஜெயில இருந்து தப்பி வந்த குற்றவாளி, பத்திரிக்கையில பார்த்தேன். அப்படி இருந்து நீங்க என்ன காட்டி கொடுக்கலையே? போட்டோவில் இருந்த உன் முகத்தை பார்த்ததும் முடிவு பண்ணிட்டேன். நீ ஒரு குற்றவாளியா இருக்க முடியாதுன்னு. முகம் அகத்தை காட்டும் கண்ணாடின்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? நான் ஜெயில இருந்து தப்பி வந்தது கூட எனக்காக இல்லை. விளக்கத்தை பிறகு விவரமா சொல்லலாம்ப்பா. இப்ப நீ களைச்சு போய் வந்திருக்கிற, உட்காரு உட்காரப்பா. உடம்பு இல்ல, உடம்பு நல்ல ஜீரால ஒரு நல்ல ஆலாக்கட மிட்டாய் மாதிரி ஜோரா இருக்கு. என்ன மேன் சொல்லுதோ? டாலி, நீ பப்பாளி பழம் மாதிரி நல்ல தல 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 தக தக இருக்கிற பறிச்சு துள்ளாம் போல இருக்குது. இஜிமாவா? அது என்ன கோதுமாவா மாதிரி நிஜமாவா? நீ என் காலை தொட்ட உடனே ஒரு ஷாக், உடனே ஏதோ ஒரு மயக்கம், அதுக்கப்புறம் கட்டி அணைத்தல், அதுக்கப்புறம் சிரித்தல். நான் அவ்வா அழுக்கா? அழுக்கு இல்ல, அழகு. உன் பேச்சு நான் ரொம்ப லைக் பண்றேன். நிஜமாவா?
அறிவுக்கிட்டவனே, அறிவு இருக்குதா உனக்கு? என்னுடைய மேட்டர் எவ்வளவு ஃபுல் ஸ்விங்ல போயிருந்தது, கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம போன் பண்ற நீ? என்னுடைய பொசிஷன்ல நீ இருந்தா உனக்கு தெரியும். யாரா உடையா நீ? டாக்டர் நாயகம் பேசுறேன் சார். வந்து இங்க நர்ஸ் கம்ப்யூட்டர் வந்து ஒரே கலட்டா சார். இது வந்து பேமெண்ட் லிஸ்ட் போட்டிருந்தேன் அந்த தெரியல சார். என்ன மன்னிச்சிருங்க சார். சார் பிளீஸ் இந்த விஷயத்தை நீங்க டாக்டர் கிட்ட சொன்னாதீங்க. எவ்வளவு பேர் போயிடுது என்ன மன்னிச்சிருக்க? ஐயோ உங்களை மாடையா நான் தெரியாம கேட்டேன். எல்லாம் மன்னிச்சிருக்கோம். சொல்லுங்க சார் என்ன விஷயம் சார். ஓ சரி ஓகே ஓகே சரி. மூணு பேரா? அனுப்புகோ அனுப்புகோ. நமஸ்காரம், குட் மார்னிங், வணக்கம். மறுபடியும் எப்படி பேந்த பேந்த அந்த மாதிரியா முடிக்கிறான் பாரு, முத்தி போச்சு. இதுதான் பைத்தியம். ஏமா நிக்கிறேன், போய் டாக்டர் கூப்பிடு. முதல்ல இதுங்களெல்லாம் உள்ள அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டாக்டர் கூப்பிடணும். என்ன நான் கதவை ரகசியம் பேசிட்டு இருக்கிறேன்? இங்க ஒருத்த ஓடி வந்து ஒளிஞ்சானா? யாரவே? யாரோ எங்களுக்கு வில்லன். அந்த மாதிரி யாரும் வரலையே. மரியாதையா சொல்றேன், அவன் இருக்கிற இடத்த சொல்லல. பல்லாந்து பல்லாந்து நடக்கும். பல்லாந்து பல்லாந்துன்னா என்ன அர்த்தம்? அது எனக்கே தெரியாது, ஆனா பல்லாந்து பல்லாந்து நடக்கும். மரியாதையை ஒழிஞ்சிருக்கிற இடத்த காட்டா சரி இல்ல? நீங்க தேடி வந்த ஆளுக்கு ரெண்டு காலு ரெண்டு கை, ரெண்டு காது ரெண்டு கண்ணு, முகத்துல புருவ கூட இருக்கும். நீங்க தேடி வந்த வில்லன் உள்ள இருக்கிறாயா? உள்ளவா? உதைக்கோ. கம் ஆன் 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 கம் ஆன். டாலி நான் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வரேன், நீ இங்கே இரு. ஐயோ எனக்க முடியாது. என்ன சத்தம்? கமாத்தா உடனே இவங்க வந்தாங்க. அவர் அனுப்பி வச்ச பைத்தியம் தான் இவங்க நினைச்சு ரூம்ல தள்ளி பூட்டிட்டு சார். உனக்கு மூளை இருக்கா? டாக்டர் நாயகம் பைத்தியங்களை இப்படி தனியா தான் அனுப்பி வைப்பாரா? இந்த ஆளு தப்பு பண்ணிட்டாரு, மன்னிச்சுக்குங்க. ஓ மூஞ்சிக்கு வர்றான் சார். இங்க யாருமே வரல, வேணும்னா நல்லா தேடி பாத்துக்கங்க. ஓ வார்த்தை எனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? நாங்க சொன்னா நம்புறேன் சார். கனகசப நரசிம்மனுக்கு வர்றவங்க கிட்ட அடக்கமாவும் அமைதியாவும் நடந்துக்க பழைக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? இனிமே எங்க கிட்ட ஏதாவது வேலை கையில வச்சுக்கணும். நடக்கும். ஆமா டாலி, என்ன பண்ற? முக்கியமான வீசம் டைப் பண்ணிக்கிறீங்க. அதை விட முக்கியமான வீசம் ஒன்னு சொல்றேன், அதை மனசுல டைப் பண்ணிக்கோ. என்னது? இன்னைக்கு சாயந்திரம் நீ நானும் மண்டபத்துல சந்திக்கிறோம். புல்லாங்குழல் வாசிக்கிற கே 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 கிருஷ்ணா, மாமா அலமேல இருக்கிற வெங்கடேசா, புலி மேல வந்த ஐயப்பா, என் புருஷனும் நானும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும். எனக்கு வாய் கொஞ்சம் தெக்குதேன்னு அவர் என் மேல ரொம்ப வெறுப்பா இருக்காரு. நீங்க எல்லாம் சேர்ந்துதான் அதை சரிப்படுத்தணும். எனக்கு மட்டும் நல்லா பேச வந்துருச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு யாருகிட்டயுமே பேசாம மௌன விரதம் இருக்கேன். வந்துட்டீங்களா? என்ன சொன்ன? மௌன விரதமா? வேண்டுதல். என்னடி வேண்டுதல்? ஏற்கனவே திக்கல் பேச்சு நல்லா வந்ததுக்கு அப்புறம் மௌன விரதம் இருந்து என் உயிரை எடுக்க போறியா? அப்படிதான் முதல் முதல் பொண்ண பாக்க வந்தப்போ புரட்டாசி மாசங்க என் பொண்ணு பேசாதுன்னு உன்னை என் தலையில கட்டி உயிரை வாங்கிட்டான் உங்க அப்ப. சண்டால அவன் நல்லா இருப்பா? ஐயோ அப்பா அவன் பேசாதீங்க. உங்களுக்கு பெரிய கவர்னர் உங்க அப்ப, அவருக்கு நான் மரியாதை கொடுக்கணும். கல்யாணம் ஆன முதல் ராத்திரி
கதவை திறந்து அத்தான் இந்தாங்க பாலுன்னு கொடுப்பேன்னு நினைச்சேன். பாப்பா இல்லைன்னு. சரி முதல் முதல் புருஷனை பாக்குறா, வெக்கத்துல திக்குதுன்னு நினைச்சேன். ஒன்னு ஒன்றை இருக்கும், அப்பதான் பேச ஆரம்பிச்சேன். தெரிஞ்சு போச்சே பர்மனன்ட் திக்கல்ன்னு. தொட்டு தாலி கட்டிட்டேன், என்ன பண்றது? தேன்மொழியின் பேர் வச்ச உங்க அப்பா என் கைக்கு இப்ப கிடைச்சா ஒரு குடம் தேனை தலையில ஊத்தி கட்டரும்பு விட்டு கடிக்க வைப்பேன். நீ கடிக்கிறது போதாதா? கட்டரும்பு வரவா? ஆமா, எனக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்ததா? மணி ஆர்டரா? இல்லையே. யாரு தெரிந்தே? எங்க மாமாவுக்கு அவசரமா லெட்டர் எழுதி பணம் அனுப்ப சொல்லியிருந்தேன். அந்த பணம் வந்தா என் டாலிக்கு நான் டாலர் செயின் செய்யணும். என்னது? ஒரு டாலர் செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. போதும், இன்னைக்கு என்ன சமையல், என்ன குழம்பு? கச்சக்கருவாடு மொச்சக்கட்டையும் போட்டு கோ கோ கோ. ஆமா, நீ கோ கோ கோனு கொன்ன கோல் வாசி கொடுத்ததுக்குள்ள மொச்சக்கொட்டை முளைச்சிடும். குழம்பு இப்பதான் முடிச்சியா? எல்லாம் எடுத்து வை, நான் கிணத்தடிக்கு போய் கை கால ஆரம்பிட்டு வரேன். சீக்கிரம் வந்துடுறேன். ஆமா வந்துருங்க பாப்பா, அசிக்குது. தேன்மொழி, தேன்மொழி. என்னங்க கூப்பிட்டீங்களா? கொஞ்சலான்னு தான். சரி, துணி பத்திர வாசனை வருது, அடுப்புல ஏதாவது போட்டுட்டியா? இல்லையே, அடுப்பு அணைச்சு ரொம்ப நேரம் ஆச்சா? ஐயோ, வேற எங்கேயாவது பத்துதான் பார். வேற எங்க? ஐயோ ஐயோ, தண்ணில தவள தத்துற மாதிரி தமிழ்ல தத்துறா. என்ன விளக்கு? அதுக்கு மேல விளக்கு. அது மேல தெரியுதா? எனக்கு இருந்ததே ஒரே ஒரு டெல்லிங் சட்டை, ஆசை 60 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். திக்கி திக்கி தீச்சி தேடி இதை லாய்க்கு போனாவே. கூடிய சீக்கிரம் உங்க அப்பா ஒரு ஆற்காட்டுக்கு நீ போ, நான் டாலியா கூட்டிட்டு ஏற்காட்டுக்கு போறேன். யாருங்க டாலி? சும்மா டாலி டாலின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. உன் பாட்டி விசாரணை வேணாம். மென்னிய மனுஷனுக்கு ஒரு நிம்மதி இல்லாம போச்சு. டாலி பாட்டியை பாக்குறதுக்கு எதுக்கு ரெண்டு? அதுவா லில்லி மாறருக்கு கொண்டாட்டம். கொண்டாட விட மாட்டேன். நீங்க எங்கயோ பாப்ப போறீங்க. ஆமாண்டி போறேன், என் இஷ்டம் போறேன். ஒண்ணு விட மாட்டேன். டாலி கண்டு டச் பண்ணாத மேன். ஏன் மேன் கண்கால் சப்பே? கண்கால் சப்பியா? அதான் மேன் உன் பேரோ? என் பேர் கண்கால் சப்பை இல்ல, கணக்க சபை. ஐ சி, கண்கால் சப்பே. சரி, உன் இஷ்டம் அதுதான், கூப்பிட்டுக்கோ. சத்தா மேன், உனக்காக எங்க எவ்வளவு நாய் காத்து இருக்குது? நாய் இங்க காத்து இருக்குதா? அண்ணா எலும்பு துண்டா? நோ மேன், இட்ஸ் டைம். ஓஹோ, நேரம் ஆயி போச்சுன்னு ஃபீல் பண்றியா? அது வந்து என் பொண்டாட்டி கிட்ட பெரிய தகராறு பண்ணிட்டு இங்க வரதுக்குள்ள பெரும்பாடா போச்சு. டாலி, உனக்கு பொண்டாட்டி கிது? அப்படி ஒரு உடான் சுட்டு உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் கண்ணி கழியாத பியூர் பேச்சுலர். லேடினா ஜோடி என்ன வேலைன்னு கூட எனக்கு தெரியாது. சத்தம் போ மேன். டாலி, டாலி கண்ணு, பாலைவனத்துல இருக்கிற பனை மரம் மாதிரி தனி மரமா நீ இருக்கற. உன்னை பார்த்து நான் வெம்பி வெம்பி வேதனைப்படுறது உனக்கு புரியலையா? அதுக்கு நான் என்ன செய்யறதுமே? புடிச்சு போச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லு, மூணு முடிச்சு உனக்கு போட்டுறேன். முடிச்சு? வாட் மீனிங் முடிச்சு? ஓஹோ, முடிச்சுன்னா உனக்கு தெரியாதா? சர்ச்சுக்கு போய் ரிங்கு மாத்தி மாலை மாத்தி கைய கோத்து பேலிய மாறணும். ஜிஞ்சடு ஜிஞ்சடு ஜிஞ்ச் பேண்டு வெட்டிங். ஓ, வெட்டிங் என்ன மேன்? நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தகுதிக்குது மேன்? கை இருக்குது கட்டி பிடிக்க, கால் இருக்குது ஓடி பிடிக்க, வாய் இருக்குது தூக்கி பாட. என்ன மேன், நீ முன்னால பயோஸ்கோப்ல பாட்டு எழுதி நிக்கிந்தியா? எழுதி நிக்கிண்ட இல்ல, கேட்டுக்கினே இருந்தேன். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உன் கையில மணிக்குதா? மணி எங்க பரம்பரையே பெரிய விட்டா, எங்களுக்கு 1000 வேலி பட்டா. நாங்க உடம்பு குளிக்கிறது லாக்டோ விட்டா, வாய கொப்பளிக்கிறது போரன் விட்டா, பல்ல வளர்க்கறது ஃபேண்டா. Really? Yes, Dolly. Darling. Dolly கண்ணு, இவ்வளோ இன்பமயமான நேரத்துல மனச உருக்குற மாதிரி ஒரு பாட்டு பாடு கண்ணு.
உனக்கு எந்த சாங் பிடிக்கும்? பயாஸ்கோப்ல மனோரமா பாடுதே அந்த பாட்டுனா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஓ மனோரமா சாங். வாமாஜாரே ஊட்டாண்டே நீ வதம் காட்டி நான் விட மாட்டேன். ஜாம் பாஜா சட்டு நான் செய்த பேட்டை கப்பு. வாமாஜாரே ஊட்டாண்டே நீ வதம் காட்டி நான் விட மாட்டேன். ஜாம் பாஜா சட்டு நான் செய்த பேட்டை கப்பு. எப்படி நம்ம சாங்க? சாங்காது சும்மா ஈரல் கறிய கச்சிக்கின ஈச்சங்கள்ல குடிச்ச மாதிரி சயின்னு இருந்தது. சாராயத்துல நீச்சல் அடிச்ச மாதிரி ஒரு குட்டி போதை டாலி கண்ணு. என்னடா எங்க பரம்பரை பெரிய மிட்டா ஆயிரம் வேலு எங்க பட்டா கொப்பளிக்கிறது போட்டா பல்லு வளர்க்கறது. தென்மொழி நீ என்ன தப்பா நினைக்கிற? அந்த பொண்ணுக்கு பைத்தியம். என்னது பைத்தியமா? ஆமா அது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அதுக்கு காதல் பைத்தியம். எங்க டாக்டர் சொன்னாரு மனோதத்துவ முறைப்படிதான் இதுக்கு கியூர் பண்ண முடியும். போடா எங்கயாவது பூந்தோட்டத்துல காதல் பண்ணுன்னு அனுப்புறாரு. அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்து பாக்குறீங்களா? உமாவோட அப்பாவை அவகிட்ட கொண்டாந்து சேர்த்துட்டா போதும். அதுக்கப்புறம் போலீஸ் என்ன சுட்டு கொண்டா கூட சந்தோஷமா ஏற்றுக்க. உன்னோட கருண உள்ளத்தை நினைச்சு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். உன் முயற்சிக்கு என்னோட ஆட்சி மட்டும் இல்ல ஆதரவும் உண்டு. ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு டாக்டர். ஜமீன்தார் ராஜமோகன் மாணிக்கத்தை கொண்டு இருக்காரு. கருணாகரன் அதை போட்டோ எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜமீன்தார் ராஜமோகன் கொலை செஞ்சார். இம்பாசிபிள். அந்த அளவுக்கு அவர் கொடுமையானவர் இல்லை. அது எப்படி சொல்றீங்க டாக்டர்? அவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும். நான் அவங்க ஃபேமிலி டாக்டர். அவருக்கு சோமனாம்புலி சங்கிற தூக்கத்துல நடக்கிற வியாதி உண்டு. அவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன். தூக்கத்துல நடக்கிற வியாதியா? ஆமா. பகல்ல யாராவது ஒரு கோபத்துக்கு ஆளானா அன்னைக்கு ராத்திரி தூக்கத்துல நடந்து போய் அவங்களை தண்டிச்சுட்டு வந்துருவார். காலையில ராத்திரி நடந்தது எதுவுமே அவர் ஞாபகத்துக்கு வர்றது. டாக்டர் அவரோட வியாதிக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. கற்பகத்தை மனப்பூர்வமா காதலிச்சா ராஜமோகன், அந்த கற்பகத்தை கற்பழிக்க முயற்சி பண்ணினா மாணிக்கம்ங்கிற ஒரு அயோக்கியன். அந்த ஆத்திரத்தால அன்னைக்கு ராத்திரி அவர் தூக்கத்துல நடந்து போய் அவனை கொண்டுட்டு வந்திருக்காருன்னு நான் ஊகிக்கிறேன். அதை திட்டமிட்ட கொலைன்னோ அதனால அவர் கொலைகாரர்னோ சொல்லிட முடியுமா? டாக்டர் அது ஒரு நியாயமா இருக்கலாம். ஆனா கருணாகர் நினைச்சா அந்த போட்டோவை காட்டி எந்த நேரத்திலையும் ராஜமோகனை தூக்கு மேடைக்கு அனுப்பிட முடியுமே. யூ ஆர் ரைட். ராஜமோகனை காப்பாத்துறதா உன் லட்சியம். அதனால இப்ப நீ செய்ய வேண்டிய முதல் காரியமே அந்த போட்டோவை கடத்திக்கிட்டு வர்றதா. அவ்வளவுதானே? போட்டோட வர்றேன் டாக்டர். விஷ் யூ சக்சஸ்.
வண்ணாரப்பேட்ட கண்ணம்மா கையிலேந்து கத்திய தட்டி விட்ட முதல் ஆள் நீ தயா. முதல்லே பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா நான் சண்டையே போட்டுக்க மாட்டேன். நீ எங்க வந்த? நீ எதுக்கு வந்தியோ அதுக்குதான். அப்படின்னா இந்த நேரத்துல இங்க வரவ கொள்ளடிக்க வராம பெள்ளடிக்க வருவ? வீட்டுக்காரன் முடிக்கிறதுக்கு முன்னாடி தேட்டிய முடி, அடிக்கிற கொள்ளையில ஆளுக்கு பாதி. அப்படின்னா நீ திருடிதானா? பலே பலே. மறுபடியும் நீ போட்டோவை தேடிங்க வருவேன் எனக்கு தெரியும். பெரும் பட்டி உன் கையில, போட்டோ என் கையில. தெரியல சேலைக்கு எங்க போறது? பரவாயில்ல, சரி சரி போ.
அதுவா விஷயம்? சட்டையை போட்டுக்கிட்டு சீக்கிரம் வா வெளியே. மேல் சட்டை மட்டும் தானே போட்டிருக்கேன், கால் சட்டை அம்புப்பா. சரி துச்சாதானே திரௌபதியை தூள் உறிஞ்சான். நீ திரௌபதியா இருந்தீங்கன்னா துச்சாதானே தூள் உறிஞ்சிருப்ப. சீக்கிரமா உங்ககிட்ட வேலை செய்யறேன். காதல் பைத்தியமா காதலிக்கிற மாதிரி அடிச்சாதான் பைத்தியம் தெரியும். இந்த பரமா உண்மை தெரிஞ்சா நீ அவனை உதப்பேன்னு உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்தி இருக்கான். எப்படி நடத்துறானா வராட்டி நான் அவனை கவனிச்சுக்கிறேன். கட்டிக்க பாக்குற கடையாணிய அடே அப்பா, தேன்மொழி போற வேகத்தை பார்த்தா புருஷனை போஸ்ட் மார்ட்டம் பண்ணிட்டு தான் விடும் போல் இருக்கு. மணி 10வது, இன்னும் கடபுடா கடபுடா சத்தம் போட்டு நேர்றான், தூங்கி தொலைய மாட்டேன்றாளே. ஐயோ, அங்க டாலி காத்துன இருக்கா, இவ வாளியோட போறா, பத்துக்கு தேய்க்க போறாளா? என்ன இவளுக்கு நேரங்காலமே புரிஞ்சு தொலைலையே. தேன்மொழி பேர பாரு, தேள் மொழின்னு வச்சிருக்கணும். தினமும் கொட்டோ கொட்டோன்னு கொட்ட என்னம்மா சத்தம்? சந்தேகம்தானே? என் தர்மபத்திரி தேன்மொழி ரொம்ப சந்தேகப்படுறா சார், அந்த பைத்தியத்துக்கெல்லாம் நான் போய் வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு. சரி, அப்ப உள்ளுக்குள்ளவே மறந்து கலக்குறாரு. நான் சீக்கிரம் வந்துடுவேன், ஜாலிதான், சினிமா கிட்ட வந்தா போலாம். ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு எல்லாம் தெரியுங்க. தேன்மொழி, இந்த சாவி என் கையில கூட. ஏன் கக்கா கக்கா ஆக்கா வலிப்பா? எனக்கு புது மாதிரியான வியாதி வந்திருந்தான். என்னது? தூக்கத்துல எழுந்து நடக்கிற வியாதி. அப்படின்னா? தூங்கிக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு எழுந்து நடப்பணும். அப்ப என்னென்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாதா, நேரா திரும்பி வந்து படுத்துப்பணும். ஆனா ராத்திரில நடந்த விஷயம் எல்லாம் பகல்ல ஒண்ணுமே புரியாதா. ஐயோ, பெரு வியாதியா இருக்கும் போல இருக்கு. அதுல உன்னோட ஆச்சரியம் என்னன்னு கேள. என்ன? அதாவது அப்படி எழுந்து நான் நடக்கிறப்போ யாரும் தொற்ற கூடாதான், பட்டுனு உயிர் போயிடுமா? எனக்குதான் பேசக்கூடாதான், பின்னால வரக்கூடாதான், இஷ்டம் போல விட்டுனுமா? அப்புறம் தப்பு தண்டாக்கெல்லாம் போக மாட்டேனா? நேரா எழுந்து போக வேண்டியது, ஐயரையே எழுப்பிக்க வேண்டியது. எதுக்கு? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு பழையபடி வந்து படுத்துக்க வேண்டியது. பிரசாதம் இஷ்டம் போல விட்டுடணும், அப்பதான் சீக்கிரம் வியாதி கோபம். ஆனா சொல்லி இருப்பாரு, அவர் பெரிய டாக்டர், லண்டனுக்கெல்லாம் போயிட்டு வந்தவர். சிரிப்போட கலந்து தூக்கமா வருது பத்தியா? வந்துருச்சே, நான் போய் படுத்துக்கிட்டோமா? ஏன் கண்ணு இப்ப முழுவ போற? காலேன்
ஐயோ ஆடி வந்துருச்சா? கையில கிடைக்கிறதுல மாட்டுது. ஓ ஆடி மட்டும் தெரியுது போல இருக்கு. பாவே, அப்புறம் என்ன? ஆரம்பிட்டா ஆரம்பிட்ட தெய்வங்கள் டாக்டர். எங்க அப்பா பாத்தீங்களா? பார்த்தேன். ஆனா பேச முடியலப்பா. அப்பாவுக்காக சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன். சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க மாமா. கூட்டிட்டு வரமா? கூட்டிட்டு வரேன். வந்தா கூட்டி வரியா? ஆமா, நீ போன காரியம் என்னாச்சு? என் முயற்சியில தோல்வி அடைஞ்சிட்டேன். இது போட்டோ இன்னும் கருணாகரம் கிட்டதான் இருக்கு. பரவாயில்லை, ஒரு தோல்விதான் அடுத்த வெற்றிக்கான ஆரம்பம். தளராதே, முயற்சிகள் வீண் போறதில்லை. உங்க வார்த்தைகளை கேட்கும் போது எனக்கு ஒரு யானை பலம் வருது. இந்த யானைய குழிவெட்டி பிடிக்க ஒரு பக்கம் கருணாகரம் ஆட்களும் மறுபக்கம் போலீஸும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பி கேர்ஃபுல். சரி டாக்டர். Yes, come in. நான் ஜெயிலர் கிட்ட இருந்து வரேன். ஐஜி, என்ன விஷயம்? குழந்தை உமா இங்க தானே இருக்கு? ஆமா. அத அவசரமா கூட்டிட்டு போக வந்திருக்கேன் டாக்டர். அப்படியா? ஏன் இவ்வளவு அவசரம்? எங்க ஜெயிலரோட குழந்தை கலா உமாவோட உயிர் தோழி. அதுக்கு நிமோனியா ஜூரம் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு டாக்டர். சதா உமா உமான்னு புலம்பிக்கிட்டே இருக்கு. உமா வந்தா ஒருவேளை கலா பிழைக்கலான்னு டாக்டர் சொல்றாரு. நான் பழைய வீட்டுல போய் தேன இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதனாலதான் வந்த டாக்டர். ஐயோ, என் கலாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கா? ஆமாமா. டாக்டர் தாத்தா, நான் உடனே போகணும். என் கலாவ பாக்கணும். சரி அம்மா, போயிட்டு சீக்கிரம் வந்து மாமா போலாம். இருங்க, எங்க மாமாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நான் மாமாட்ட சொல்லிக்கிறேன், நீ போயிட்டு சீக்கிரமா வா. போயிட்டு வாமா, மாமா போலாம். உமா வந்திருக்கா பாருமா. கலா, நான் உமா வந்திருக்கேன். கண்ண திறந்து பாருங்க கலா. கலா, 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 உமா, கலா, உமா, என்ன விட்டுட்டு எங்கேடி போன? இனிமே வந்து விட்டுட்டு எங்கேடி போக மாட்டேன் கலா. அழாதடி. தேங்க்ஸ் எ லாட் உமா. நோ மென்ஷன் டாக்டர். கலா படுத்துக்கடி. நான் ஏன் படுக்கணும்? எனக்கு தான் உடம்பு சரியா போயிடுச்சு. இனிமே குழந்தைக்கு ஒரு ஆபத்தும் இல்ல. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். உமா, நான் வரட்டுமா? இப்ப கலாவுக்கு எப்படி இருக்கு? உமா வந்ததுனாலே நம்ம குழந்தைக்கு போன உயிர் திரும்பி வந்துருச்சுங்க. அப்படியா? உமா, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். நீ சின்ன குழந்தையா இருந்தாலும் உன் அன்பை நான் ரொம்ப பாராட்டேன். அதே சமயத்துல பெத்த தகப்பனான நான் கூட இருந்து கவனிக்க முடியலையேங்கறத நினைச்சு ரொம்ப வெக்கப்படுறேன். ஆபீஸ்ல ரொம்ப வேலையா சார்? ஆமா, ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். 555 ஒரு கை, அது என்னுடைய அஜாக்கிரதையினாலதான் ஏற்பட்டுச்சு. மேலிடத்துல எனக்கு பிளாக் மார்க் கொடுத்தாங்க. அப்படியா சார்? ரொம்ப அநியாயம் சார் இது. எத்தனையோ அவார்டு ரிவார்டு எல்லாம் வாங்கி பொறுப்புள்ள அதிகாரின்னு பேர் எடுத்து எல்லாத்தையும் அவன் பாழாக்கிட்டாம்மா. எப்பாவி, ரொம்ப கெட்டான் சார் அவன். கடவுள் அவனை மன்னிக்கவே மாட்டாரு. ஆமா, யார் சார் அவன்? இவன் தான் அவன். இவன் ஒரு கொலகாரன், நல்லவனை போல நடிச்சு ஏமாத்தன நயவஞ்சகன், துரோகி. இவனை பிடிச்சு தூக்கல போடுறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கமா நானு?
என்னம்மா? எங்க மாமா என்ன தேடி வந்த அதனால போயிட்டு நாளைக்கு வரேன் சார். நில்லுமா, வெரி சாரி உமா. என் உணர்ச்சி போராட்டத்துல உன் நிலைமைய நான் மறந்துட்டேன். ஏன் கார்ல கொண்டு போய் நானே உன்னை டிராப் பண்ணிருந்தேன். ஐயோ வேண்டாம் சார், நான் டிரைவர் கூடவே போயிடுறேன். நோ நோ நோ, உங்க மாமாவை சந்திச்சு நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? இவனை பிடிச்சி தூக்கல போடுறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கமா? நானு நீங்க இங்கே இருங்க, நான் எங்க மாமா கூட்டிக்கிட்டு வரேன். மாமா, மாமா, எங்க மாமா இங்கே வெளியே போயிருக்காரு, நாளைக்கு அவர் நானே கூட்டிக்கிட்டு வரேன். வேண்டாம்மா, அவருக்கு சிரமம் வேண்டாம். நாளைக்கு நானே இங்க வந்து உங்க மாமாவுக்கு நன்றி சொல்லிட்டு உன்னை கூட்டிக்கிட்டு வரேன். வரட்டுமா? டாடா. என்னம்மா சொல்றேன், நான் உன் மாமாமா? இல்ல, நான் நினைச்ச மாதிரி நீங்க கடவுள் மாமா இல்ல. கடவுள் காப்பாத்துறவர், கொலை செய்யறவர் இல்ல. மா, கடவுள் கோயில்ல இருக்கிறவர், ஜெயில இருக்கிறவர் இல்ல. மா, கடவுள் கண்ணீர் துடைக்கிறவர், கண்ணீர் விட வைக்கிறவர் இல்ல. மா, நீங்க எங்க அப்பாவை கொண்டு வர மாட்டீங்க, கொலை பண்ணிடுவீங்க. உன்னை விட்டு போன மட்டும் சொல்லலாமா, அதை விட இந்த உலகத்தை விட்டு போன சொல்லிடுமா? உண்மையில ஆணையா சொல்றேன், நான் கொலகாரன் இல்லம்மா. ஒரு தனியார்னால கொலகாரன் பழித்து வைக்கப்பட்டமா? என்ன புரிஞ்சுக்காத இந்த உலகம் இப்படி பேசலாம், ஆனா நீ இப்படி பேசலாமா? கருணாகரம் கொடுத்த எத்தனையோ தாட்டி அடியை உனக்காக நான் தாங்கிக்கிட்டோம்மா. அந்த அடியான என் உடம்புலதான் வலி ஏற்படுத்த முடிஞ்சதே தவிர என் உள்ளத்து உறுதியை அசைக்க முடியலம்மா. ஆனா அவன் சொல்லடியே என்னால தாங்க முடியலவும்மா. தெரியாம தவறு பண்றவங்கள கடவுள் தண்டிக்க மாட்டாரம்மா. அழாது அழாது. மாமா, நீங்க இங்க இருக்கிறது ஆபத்து. இப்பவே வேற எங்கேயாவது பத்திரமான இடத்துக்கு போயிடுங்க. இல்லன்னா நாளைக்கு அந்த ஜெயிலர் வந்து உங்களை பிடிச்சிட்டு போய் தூக்கில போட்டுட்டு வருமாமா. உண்மைதான் கந்தா, நீ உடனே வேறொரு பாதுகாப்பான இடத்துக்கு போறதுதான் நல்லது. சரிடா, ராஜமோகனே அந்த போட்டோவை எப்படி கொண்டு வந்து சேர்க்க? நீ அடைய போகும் வெற்றிக்கு கத்து துணி Thank you.
கைய வச்சான் கண்ண வச்சான் இந்த களைச்சு போன மச்சானே கைய வச்சான் கண்ண வச்சான் இந்த களைச்சு போன மச்சானே எந்த பொன்னானே நீ எல்லாம் பொன்னானதே பொன்னானதே பொண்ணு தொட்டேன் புத்தி கெட்டேன் உன் வலையில் மாட்டிக்கிட்டேனே பொண்ணு தொட்டேன் புத்தி கெட்டேன் உன் வலையில் மாட்டிக்கிட்டேனே என் நீராக்கு வேகமெல்லாம் வீணானதே வீணானதே கைய வச்சான் கண்ண வச்சான் இந்த களைச்சு போன மச்சானே பால் போலே பழம் போலே பாவை வந்தாயே பசியோடு ருசியாக பருக தந்தாயே இனி நிறுத்தாதே என்னை தடுக்காதே இனி நிறுத்தாதே என்னை தடுக்காதே நீங்காத நினைவோடு நாம் வேண்டி செல்வோமே கைய வச்சான் கண்ண வச்சான் இந்த கொழஞ்சு போன மச்சானே பொண்ணு தொட்டேன் புத்தி கெட்டேன் உன் வலையில் மாட்டிக்கிட்டேனே நாணிச்சி வந்த பெண்ணே நான் நன்றி சொல்வேன் கண்ணே நாணிச்சி வந்த பெண்ணே நான் நன்றி சொல்வேன் கண்ணே மனதில் இருக்கும் மர்மம் தன்னை முடித்து வைப்பாயா பழத்தோட்டம் பார்க்க பறந்து செல்வோமே ரொம்ப நல்லா இருக்கு அந்த அடுப்புல பூர தூங்கிட்டு இருக்கு இங்க நீங்க ஆட்டம் போட்டு இருக்கீங்களா என்ன என்னமா
ஒண்ணுல சுட்டுடுச்சு சுட்டுடுச்சு. அவசரப்பட்ட அப்படிதான். இதுக்குதான் ஆக்கப்பெருத்தவங்க ஆரப்பெருக்கணும்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. நீயே ஒரு பாட்டி தாண்டியம்மா. இதோ வந்துட்டேன். எங்க பாரு முடியாது போங்க. என்ன மாமி முடியாதுங்கிற? அதாவது ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்தது கண்ணம்மா, இன்னொன்னு கேட்டா கொடுக்க மாட்டேங்குதுமா. ஆமா பாவம் மாமா பசி பல்லுக்கு. மாமி குடு ஒன்னு ரெண்டு குடு. பாத்தியா உத்தரவு கிடைச்சிருச்சு. என்ன ஆச்சா இல்லையா? உமா இன்னும் ரெண்டே ரெண்டு குடுக்க சொல்லுமா? குடுக்க சொல்லுமா? என்னடா இது, நான் குடுத்தனுப்பிச்சதே மூணு தானே, இன்னும் ரெண்டு எப்படி மிச்சம் இருக்கும்? ஒண்ணு தானே பாக்கி இருக்கு, ரெண்டு குடுக்க சொன்னீங்களே எப்படி? அது வந்து மாமி மாமா இவ்வளவு நேரம் என்னத்த சாப்பிட்டாரு? ஐயோ மாமா மாமி ஏன் ஓடுறாங்க? என்னடா இது? என்னோட பணக்கார நண்பர் ஒருத்தரை சந்திச்சேன். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ கருணாகரன் ஜெமீன் சொத்துக்களை எல்லாம் அவர்கிட்ட வித்துட்டு ராஜமோகனையும் கூட்டிக்கிட்டு மேல்நாட்டுக்கு போக திட்டம் போடுறதா தெரிஞ்சு. உன்னோட உயிரான லட்சியம் நிறைவேறணும்னா முதல் வேலையா இன்னைக்கே நீ அந்த போட்டோவை கொண்டாந்தானா? வெறும் தண்ணி மட்டும் தானா? டான்ஸ் இல்லையா? உங்களுக்கு இல்லாத ஜாலியா? உன் கனவு கண்ணிய கொண்டா கொண்டா. மாமா என்னடா போறியா இல்ல போட்டோ? வேண்டாம் நான் போறேன் நான் போறேன். ஆள் பாதி ஆடப்பாதி புரியுதா? மிஸ்டர் கருணாகரன் இந்த பங்களா ஏன் இப்படி இப்படி ஆடுது? பல்லாந்து பல்லாந்து உள்ள போய் பல்லவி பார்த்து. அது இல்லடா உள்ள போய் பினிஷிங் கொடுக்குது. அது சரி இந்த கனவு கண் எங்க இன்னும் காணும். என் மேல உயிரே வச்சிருந்த இந்த அண்ணனோட சம்மதத்தோட கேட்காம என்ன நான் உங்ககிட்ட ஒப்படைச்சு நீங்க எனக்கு தாலிதான் கட்டினீங்கள தவிர நான் ஒருத்திதான் உங்க அன்புக்குரியவன்னு சொல்லிக்கிற பெருமையை நீங்க எனக்கு கொடுக்கல. என்ன போல எத்தனையோ பெண்ணுக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கீங்கன்னு நான் பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை கேட்க நீ யாரு? ஐயோ இப்ப நான் அதை பத்தி கவலைப்படலீங்க. ஆனா கட்டின பொண்டாட்டியே மத்தவங்க முன்னாடி இந்த கோலத்துல போய் ஆட சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறத விட நீங்க தாலி கட்டில இந்த கழுத்து நெரிச்சு கொண்டுடுங்க. நிர்மலா நீ இப்ப போய் ஆடலன்னா அடுத்த நிமிஷமே நான் தூக்குல தொங்க வேண்டியிருக்கும். ஐயோ நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் இப்ப விளக்க எனக்கு நேரம் இல்லை. நீ ஆட போறியா இல்ல என்ன சாக சொல்றியா? நாடுங்க thank you.
சொற்படி முன்னே மிதிக்க விடலாமா? வந்தது ஒரு பாதை, போவது ஒரு பாதை, இன்று கண்ட பாதை துன்ப பாதை, இதை எண்ணி எண்ணி ஏங்குகின்றாள் பேதை. ஆட்டங்கள் பல உண்டு, தங்கச்சி. யாரோ வசதியானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ் வாங்கு வாழ்றேன்னு கேள்விப்பட்டனே, அந்த வாழ்க்கை தான் அம்மா? அண்ணா, அம்மா அப்ப இல்லையேங்கிற குறை தெரியாம, எல்லை இல்லாத பாசத்தோட வளர்த்த உங்களுக்கு கூட தெரியாம, நான் செஞ்ச தவறுக்கு ஆண்டவருக்கு கொடுத்த தண்டனை என்ன? உனக்கு பெரிய இடத்துல கல்யாணம் நடந்ததுன்னு ஜெயில சங்கரன் சொன்னான். யாருமா அது? இந்த மண்டலபுரம் ஜமீன்தார் தான் அவரு. என்ன, ராஜமோகனா? ஏனா, அவர் ஏற்கனவே கல்யாணமானவராச்சேமா? என்ன, அவர் ஏற்கனவே கல்யாணமானவரா? உண்மையாண்ணா? ஆமா, அவருக்கு பல பெண்களோட தொடர்பு உண்டுன்னு எனக்கு தெரியும். ஆனா மனைவிங்கிற உரிமைய எனக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காருன்னு நினைச்சு, ஏற்கனவே என்ன போல ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காருன்னு இப்பதான் எனக்கு தெரியும். யாருன்னு அந்த பொண்ணு? அந்த அபாக்கியவதி வேற யாரும் நம்ம கற்பகம் தாம்மா. கற்பகமா? ஆமா, கை குழந்தையும் தாயுமா இருந்தப்ப அவளை கைவிட்டிருக்கான் இந்த பாவி. அப்படியா? அந்த அதிர்ச்சியில அதுக்கு சித்த பிரபையே பிடிச்சிருச்சு. நம்ம கற்பாத்துக்கா இந்த கதி? மனசால கூட மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காத அந்த பொண்ணுக்கா இந்த கதி? ஏன்னா அவளை குணமாக்குறதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்குமா, ராஜ்மோகன் மறுபடியும் அவளை மனைவியா ஏத்துக்கிட்டா முடியும். இந்த காரியத்தை நிறைவேற்றதான் நான் ஜெயில இருந்து தப்பி வந்தேன். கற்பகத்தோட குழந்தை உமாவுக்கு என் உயிரை கொடுத்தாவது அவங்க அப்பாவை கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கேன். அதை நிறைவேற்ற முடியாம இவ்வளவு பெரிய இடி என் தலையில விடும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. புரியுதுண்ணா, அந்த சகோதரிக்கு வாழ்வு கொடுக்கணும்னா என்னோட வாழ்க்கையை பறிக்கணும், இந்த சகோதரிக்கு வாழ்வு கொடுக்கணும்னா கற்போத்தோட வாழ்க்கையை அழிக்கணும் என்று தவிக்கிறீங்க இல்லையா? ஆமாம்மா, ரெண்டு கண்ணுல நான் எந்த கண்ணம்மா குருடாக்கிக்குவேன். அண்ணா, என் வாழ்க்கைய பத்தி கவலையே படாதீங்க, அது எப்பவோ அழிஞ்சு போயிடுச்சு. கற்போத்தோட சந்தோஷத்துக்காக நான் எந்த தியாகமும் செய்ய தயாரா இருக்கேன். அவளை வாழ வைக்கிறதுக்காக மனைவிங்கிற உரிமையில இருந்து விலகிக்க நான் மனப்பூர்வமா சம்மதிக்க, என் அண்ணனுடைய வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக நானும் ஒரு சின்ன உதவியை செய்ய போறேங்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா, ரொம்ப சந்தோஷப்படுறேன். ராஜே, என்னடா ரகசியம்? மாமா, இதுவரைக்கும் நீங்க காட்டு நேரத்துல நான் கையெழுத்து போட்டுட்டு வந்தேன், ஆனா கிடைச்ச பணத்தை நீங்க என் கண்ணில் காட்டவே இல்லை. இப்ப இந்த ஜமீன் பூராவும் விற்க போறீங்க, அப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ? அதனால கிடைக்கிற பணத்துல எனக்கும் பங்கு கொடுக்கறதா இருந்தா நான் கையெழுத்து போடுறேன். என்ன நீ மிரட்டுறியா? மிரட்டல மாமா, இத்தனை காலம் உங்க சொன்னபடியெல்லாம் கேட்டு வந்த எனக்கு உயிர் வாழ சந்தர்ப்பம் கொடுங்கன்னு கேட்டேன். என்ன நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? ஏ, உனக்கு நான் துரோகம் செய்வனா? கிடைக்கிற பணத்துல நம்ம ரெண்டு பேரும் சரிபாதி எடுத்துக்குவோம். அது மட்டுமல்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னாவே மேல் நாட்டுக்கு பறப்போம். அடுத்த பிளைட்ல ரெண்டு பேருக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஓகே ராஜி, வந்து சந்தோஷமா பத்தத்தில் கையெழுத்து போடு. மாப்பிள்ள,
நமக்கு ஏதாவது விவகாரம் வந்துற போது ஊரார் போனோம் நமக்கு எதுக்குங்க. தேங்க்யூ மிஸ்டர் ராஜமோகன். குறிப்பிட்டபடி ஒரு வார கடவுள ஜமீன் எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கு. ஒரு வாரம் எதுக்குங்க? இன்னைக்கு சாயந்தரமே ஒப்படைச்சிடறோம். என்ன மாப்பிள்ள? தேங்க்யூ. மாப்பிள்ள, நான் முதல்ல ஏர்போர்ட்டுக்கு போய் ஆக வேண்டிய காரியங்களை பாக்குறேன், நீங்க பின்னால வாங்க. மாமா, பொட்டிய வரும்போது நான் கொண்டு வரேன். வேணாம் மாப்பிள்ள, உங்களுக்கு கை வலிக்கும். இல்லமா, இன்னும் போட்டோ என்கிட்ட தான். ஏ தங்க சொல்லுங்கடா, ஓடுங்கடா, ஏ போங்கடா, புடிங்கடா, ஏ முட்டங்கடா, ஓடுங்கடா. நம்ம தலைக்கு மேல ஆபத்து வந்தாச்சு. போலீஸ் எந்த நேரத்தில் பிடிச்சிருவே? அதற்கு முன்னால போலீஸ் கந்தனை பிடிக்க ஏற்பாடு பண்ணணும். உங்க உமா மேல யாரோ ஒருத்த கார் எடுத்து போயிட்டான். ஆமாமா, ரத்த விழுத்துல கிடக்கு, சீக்கிரம் வந்து பாருமா. ஆமா உமா, உமா எந்த படுபாவியோ காரி ஏற்றி துவைச்சானையா? எந்த பாவி உமேல கார் ஏத்துறானோ, உங்க மாமாக்கு நான் என்ன மா பதில் சொல்ல போறேன்? உமா, கவலைப்படாத, குழந்தைக்கு இன்னும் சுவாசம் இருக்கு. இந்த பாரு, என்னோட நரசிங்கம் இங்கதான் பக்கத்துல இருக்கு. அந்த குழந்தைய கொண்டு போனா ரத்தம் கொடுத்து எப்படியும் குழந்தைய பிழைக்க வச்சிருவேன். அப்படிங்களா? வா குழந்தைய என் கார்லயே நரசிங்கம் கொண்டு போ. டாக்டர்யா, குழந்தை பிழைச்சிக்கும்ல? அம்மா, மனசை திடப்படுத்திக்கிங்கோ, குழந்தை மோசமான நிலையில இருக்குது, பிழைக்காது. சத்தம் போடாதீங்கோ, சத்தம் போடாதீங்கோ. ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கோ, முக்கியமானவங்களுக்கு தகவல் கொடுங்கோ. குழந்தையோட மாமா டேவிட் டாக்டர்யா வீட்டுக்கு போயிருக்காரு, நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். டாக்டர் டேவிட் பீடா, அவர்கிட்ட போன்லயே பேசலாமே. வாமா போன் போட்டுறேன். ஹலோ டாக்டர் டேவிட் பீடா, கொஞ்சம் கந்தனை கூப்பிடுறீங்களா? அவசரமா பேசணும். யாரு கந்தனா? கொஞ்சம் இருப்பான். இந்தாமா கந்தன் பேசுறான், பேசு. நான் கந்தன் பேசுறேன். நான் கண்ணம்மா பேசுறேயா? கண்ணம்மாவா? என்ன விஷயம்? உமா மேல கார் ஏறிடுச்சு, பொழைக்கிறதே கஷ்டம்னு டாக்டர் சொல்றாரு. அப்படியா? நர்சிங்கம் எங்க இருக்கு? ராமநாதன் தெரு 8 நம்பர். இதோ பாரு. உமா, 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 கண்ண முடிச்சு பாருமா. உன் மாமா வந்திருக்கேன் பாருமா. நான் கஷ்டப்படாம இருக்கத்தான் என் கூட வர்றதா சொன்னியே, இப்ப நான் படுற கஷ்டத்தை பார்க்காம கண்ண மூடிக்கிட்டு இருக்கியம்மா. கண்ணு திறந்து பாருமா. உமா, உமா, உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற போற சமயத்துல என்னை கைவிட்டு போயிடாதம்மா. கண்ணை திறந்து பாருமா. சார், நர்சிங் ஹோம்ல இப்படி சத்தம் போடலாமா? நிர்மலா, நீ போட்ட வேஷம் வேஸ்ட். நீ இல்ல அண்ணனை பிடிச்ச ஆண்டவனே வந்தாரு சரி, இனிமே அவனை காப்பாத்த முடியாது. கந்தா, நீ எங்களை ஏமாத்துற, ஆனா நாங்க உமாவுக்கு ஆக்சிடென்ட் சொல்லி அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து உன்னை ஏமாத்தி பிடிச்சிட்டோம் பாத்தியா? கந்தா, என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுக்கிட்டு போனியே பணப்பட்டியும் போட்டோவையும் எங்க வச்சிருக்கிற? சொல்லு. சொல்லு, சொல்லு.
மரியாதையை அவரை விட்டுடு. கதவை தர. அண்ணரை காப்பாத்துறதுக்காக உயிரை பறிகொடுக்க துடிஞ்சிட்டியம்மா. உன்னை வாழ வைக்க முடியாத அண்ண முகத்தை பார்க்க பிடிக்காம இப்படி தற்கொலை பண்ணிக்க துடிச்சிட்டியம்மா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கன்னா திரும்பனது எல்லாம் கொடுத்து என் பலத்த ஆளாக்குறேன். எனக்கு நான் கொடுக்கறதுக்கு இந்த உயிராவது இருந்துச்சு. அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். சீக்கிரம் தப்பிச்சிட்டனா? சீக்கிரமா thank you.
மாட்டி உயிரோட விடமாட்டேன், உன்னை புல்லாம விடமாட்டேன். கடவுள் மாமா, எப்படியாவது எங்க அப்பாவை என்கிட்ட கொண்டாந்து சேர்க்கிறீங்களா மாமா? சொல்லுங்க கடவுள் மாமா. நீ சாக கூடாது, நீ வாழணும், நீ வாழணும். என் தங்க நிர்மலாவை சுட்டது நீ இல்லை, நான் தான். கந்தா, ஆமா அப்படித்தான் போலீஸ்ல சொல்ல போறேன். அதனால எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும், நீ தப்பிச்சுக்கலாம். நான் உன் உயிரை காப்பாத்துறதுக்கு பிரதி உபகாரம். உன்ன ஒரே ஒரு வரம் கேட்கிறேன் தருமியா, சொல்லுங்கண்ணா. கண்டிப்பா தரேன். கற்பகத்தை உலகம் அறிய உன் மனைவியை ஏத்துக்கணும். என் அன்பு உமாவுக்கு நீதான் தந்தைங்கிறத ஒப்புக்கணும். அவங்க ரெண்டு பேரையும் கண் கலங்காம வாழ வைக்கணும். சரியா ராஜே? சரியா. என் தங்கச்சிய நான் தான் சொன்னேன். பிராஸ்கியூஷன் தரப்பில் ஏதாவது சொல்லப்பட வேண்டியிருக்கிறதா? மயிலாக், குற்றவாளியை தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டார். மேலும் சாட்சிபூர்வமாகவும் கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. தேர்ஃபோர் எதிரி தூக்கு தண்டனைக்குரிய கடுமையான குற்றத்தை செய்திருக்கிறார் என்பதும் தண்ட தெளிவாக தெரிகிறது. தேர்ஃபோர் இதற்கு மேலும் குற்றவாளியை கேள்வி கேட்டு இந்த போர்த்தி நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை. தட்ஸ் ஆல் மயிலாக். இந்த வழக்கில் விசாரிக்கப்பட வேண்டிய அடுத்த சாட்சி பேபி உமா. உமா உமா உமா. நான் ரொம்ப சின்னவனா இருக்கேன், பூண்டை எனக்கு மேல பெருசா இருக்கு, யாரையும் சரியா பார்க்க முடியல. தயவு செஞ்சு இதுக்குள்ள ஒரு ஸ்டூல் போட சொல்றீங்களா? தேங்க்ஸ் மை லார்ட். சொல்லு. சர்வ வல்லமை உள்ள கடவுளின் முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. என்ன சார் இது? பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மாதிரி படுவேகமா போறீங்க, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க சார். சரி சரி. சர்வ வல்லமை உள்ள கடவுளின் முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. சர்வ வல்லமை உள்ள கடவுளின் முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற இல்லை. உமா. எஸ் மை லார்ட். கோர்ட்ல பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா? ஐ நோ காட் வில் பனிஷ் மீ. கடவுள் என்னை தண்டிப்பார். நீ சொல்ல நினைக்கிறத தயக்கம் இல்லாம தைரியமா சொல்லலாம். நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. மை லார்ட், நான் சொல்ல வந்தது ஒரே ஒரு வார்த்தை தான். அதோ அந்த கூண்ல நிக்கிறாரே கடவுள் மாமா, அவர் நிரபராதி, எந்த குத்தமா செய்யல. மை லார்ட், ஐ ப்ரே ஃபார் யுவர் லார்ட்ஷிப் பர்மிஷன் டு கிராஸ் எக்ஸாமின் தி விட்னஸ். யெஸ், ப்ரோசீட். தேங்க் யூ. ஏமா குழந்தை, உன் பேர் என்ன? உமா 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 அப்படின்னு மூணு தடவை சத்தம் போட்டாரே, உங்க காதுல விழலையா? நன்னா பேசுறேன், இன்டெலிஜென்ட் சைல்ட். தேங்க் யூ. இங்க பாருமா, நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் சும்மா டான் 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 பதில் சொல்லணும். என்ன உன் தோப்புனாரா நினைச்சிட்டு சொல்லலாம். சாக்லேட் வேணாலும் வாங்கி தர்றேன், சமத்தோ இல்லையோ. எஸ் ப்ரோசி. நீ கான்வென்ட்ல படிச்ச குழந்தை இல்லையா? ஆமா. பொய் சொல்றது பாவம்னு நோக்கு பேபி கிளாஸ்லயே சொல்லி கொடுத்துருப்பாரு. ஏன் சார், பேபி கிளாஸ்ல படிக்கிற நானே பொய் சொல்ல கூடாதுங்கறப்போ பிஏ பிஎல் படிச்சேன், நீங்க பொய் சொல்லலாமா? பொய்யா? எது பொய்? நீங்க அவரை பத்தி சொன்னதுல எது மெய்? தேர்ஃபோர் கண்ணை சுடலங்கற. ஆமா. நீ கண்ணால பாத்தியா? தேர்ஃபோர் இந்த கடவுள் மாமா தான் சுட்டாருங்கறீங்க. ஆமா. ஷூ, நீங்க கண்ணால பாத்தீங்களா? மயிலா, இந்த குழந்தைக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ், இது குழந்தைத்தனமா கந்தனை கடவுள் நினைச்சிருக்கு. அதனாலதான் கந்த குற்றவாளியும் தெரிஞ்சும் நிரபராதியும் சாதிக்க பொய் சாட்சி சொல்ல வந்திருக்கு. தேர்ஃபோர் இதனுடைய சாட்சியத்தை தள்ளுபடி செய்ய வேணும்னு கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் மை லார்ட். ஏம்மா, நீ சொல்ல வேண்டியது வேற ஏதாவது இருக்கா? நான் இந்த கடவுள் மாமாவை சில கேள்வி கேட்க எனக்கு பர்மிஷன் கொடுங்க மை லார்ட். ஆகட்டும்மா, கேளு. மாமா, நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் உங்க உமா மேல ஆணையா? உண்மையை தான் சொல்லுங்க.
அது என் உயிரை கொடுத்தாவது உங்க அப்பாவை உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கிறேன்னு சொல்லுங்க. ஆமா மைலார்ட், இத குறிச்சுக்கங்க. ஐ ஆப்ஜெக்ட் மைலார்ட், இதுக்கு இந்த வழக்குக்கும் சம்பந்தமே இல்லை. இருக்குது மைலார்ட், இந்த கொலையை செஞ்சதே எங்க அப்பா. அது ப்ரூஃப் ஆயிட்டா எங்க அப்பாவுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணுமா இல்லையா? அப்புறம் இவர் எப்படி எங்க அப்பாவை என்கிட்ட கொண்டாந்து சேர்க்க முடியும்? அதனாலதான் எங்க அப்பா செஞ்ச கொலை குற்றத்தை இந்த மாமா தன் தலையில போட்டுக்கிட்டு தன் உயிரையே கொடுக்க வந்திருக்காரு மைலார்ட். ஐ சி, இந்த கொலை செஞ்சாரு உங்க அப்பா, அவர் யாருமா? அதோ உட்கார்ந்திருக்காரே ராஜ். மைலார்ட் மைலார்ட், எங்க அப்பா தப்பிச்சு போக பாக்குறாரு, போலீஸ்காரங்களை பிடிச்சு சொல்லுங்க மைலார்ட். மைலார்ட், துப்பாக்கியில இருந்தது கந்தனுடைய கைரேகை தானே தவிர ராஜ்மோகனுடைய கைரேகை இல்லை. Therefore, ராஜ்மோகன் கொலை செய்யவில்லை என்பது சந்தேகத்திற்கிடம் இல்லாமல் உறுதியாகிறது. பிராசிக்யூட்டர் சார், இங்க கொஞ்சம் வர்றீங்களா? என்னடி உங்க பேனாவை கொஞ்சம் தர்றீங்களா? நோக்கு அதுக்கடி பேனா? பயப்படாதே, என்ன உங்க குழந்தை மாதிரி நினைச்சிட்டு குடுங்க. சாக்லேட் வேணும்னாலும் வாங்கி தரேன், நம்ம தோல்வியோ. மைலார்ட், Therefore, பரவாயில்ல கொடுங்க. பேனாவை உடைச்சிட்டேடி மைலார்ட். லார்டு லாமிங்டன் துறையண்டே நான் ஜூனியரா பிராட்டி செஞ்சுட்டு இருக்கே, என்னோட புத்திசாலித்தனத்தை வச்சு அப்ப அவ பிரசன்ட் பண்ண பேனா இது. இது ஆயுள் வரைக்கும் உழைக்கும்னு சொல்லி கொடுத்தாளே, உடைச்சிட்டேடி அபிஷ்டு. ஏன் சார் போய் சொல்றீங்க? நான் தான் உடைச்சேன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதுல என்ன என் கைரேகை இருக்கு? நீ உன் கைரேகையை தொடச்சிட்டா நீ உடைக்கணும் ஆயிடுமா? எங்க அப்பா கைரேகைய துப்பாக்கியில இருந்து தொடச்சிட்டதுனால அவர் கொலை செய்யலன்னு ஆயிடுமா? கொஞ்சம் மயக்கு தெரிஞ்சிருந்தேன், எங்க அப்பா நிர்மலா அம்மாவை சுட்டதை நான் கண்ணால பார்த்தேன். அந்த துப்பாக்கி இந்த கடவுள் மாமா தன் கையில வாங்கி நல்லா கட்டிப்பாட தொடச்சிட்டு தானே சுட்டதா சொன்னதையும் நான் கண்ணால பார்த்தேன். மா உமா, பெத்த தகப்பனையே காட்டி கொடுத்துட்டியம்மா. அதுதான் இல்ல மாமா, அவரு எங்க அப்பா இல்ல மாமா, எங்க அப்பா இல்ல, எங்க அப்பா மாதிரியே இருக்கிற டூப்ளிகேட். அப்படியானா உங்க அப்பா செத்து போச்சார் மைலார்ட், செத்து போச்சார். அவர் தானா சாகல மைலார்ட், அவர் கழுத்தை நெரிச்சு ஆற்றில் தள்ளி கொன்னது அவர் பாவி. உங்க அப்பாவ கழுத்தை நெரிச்சு கொன்னது யாருன்னு தெரியுமா? தெரியும், அதோ உட்கார்ந்து இருக்காரே கருணாகரன், அந்த பாவி. உமாவுடைய அப்பாவை கழுத்தை நெரிச்சு நான் கொன்னனா? இல்ல இல்ல, போய் சுத்த போய். உங்க அப்பாவை நான் கொலை செஞ்சதா நீ சொன்னியே, அதுக்கு என்ன ஆதாரம்? ஆமா, நீ உன் கண்ணார பாத்தியா சொல்லு. நான் பாக்கல, எங்க அப்பா பார்த்தாரு. செத்து போன உங்க அப்பாவா? இப்ப அவனே இங்க நேர்ல வந்து நான் தான் அவன் கழுத்த பிடிச்சு நெரிச்சு கொன்னேன்னு சொல்லிட்டோம். இப்பவே நான் தூக்குறதுங்க தயார். கடவுளே கடவுளே, இந்த பாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவாவது எங்க அப்பாவை அனுப்ப மாட்டியா? அம்மா, நான் இதோ வந்துட்டேன். அப்பா. அம்மா, இது ராஜமோகன் இல்ல, இது ராஜமோகன் இல்ல. ஆவி 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 இல்ல, பாவியான உன்னை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்ட வந்த உண்மையான ராஜமோகன் நான் தான், உமாவோட உண்மையான தகப்பனும் நான் தான். கரம் கோட்டாடவர்களே, 6 வருஷத்துக்கு முந்தி இந்த கருணாகரன் என்ன போலவே இருக்கிற இந்த கோபியை விட்டு மாணிக்கத்தை கொலை செய்ய சொல்லி அந்த போட்டோவும் எடுத்து வச்சிருந்தார். ஒரு நாள் என் மனைவி கற்பகத்தோட ஆத்தங்களில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அத்தா, நான் தான் ஒரு ஜமீன்தாரோட மனைவியா இருந்தும் மாளிகையில வாழாம இந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். இதோ பாருங்க,
என் வயிற்ற பிறக்க போற குழந்தையும் அப்படித்தான் இருக்கணுமா? எனக்கு ஜமீன் வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இதை நிஜமா சொல்றேன், நீ இருக்கிற இந்த கிராமம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிராமத்தில் இருக்கிற சுகம் நிம்மதி நிச்சயமா நம்ம ஜமீன்ல கிடையாது. இங்க வந்தீங்க, அவசரமா பார்க்க வேண்டியிருந்துச்சு, அதனால இங்கேயே வந்துட்டேன். என்ன அவ்வளவு அவசரம்? இந்த செக்கில 1,00,000 ரூபாய்க்கு நீ ஒரு சின்ன கையெழுத்து போடணும். 1,00,000 ரூபாய் எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. மாமா பணம் என்னது தெரியும், கையெழுத்து போடு. இல்லைன்னா அரசாங்கம் உன்னை தூக்கல போடும். ஏன் முழிக்கிற? நீ செஞ்ச கொலை குற்றத்துக்காக. நான் சொல்லல, போட்டோ சொல்லு. கொலை செய்யல, நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல. போட்டோ போய் சொல்லுதுங்கறியா முட்டாள்? மேல் நாட்டுக்காரன் கண்டுபிடிச்ச கேமராவில எடுத்த போட்டோ போய் சொல்லாது. ராஜ், ராத்திரி நீ போய் கொலை செஞ்சப்போ ஐயா எடுத்த போட்டோ மரியாதையா 1,00,000 ரூபாய்க்கு நீ கையெழுத்து போடுறியா, இல்ல போலீஸ் லாக்கப்ல போய் நீ கம்பி என்றியா? ஜமீன்தார் இறந்துட்டதா கருணாகரன் நினைச்சா? ஆனா என் ஃப்ரெண்ட் அதிர்ஷ்டவசமா தப்பி வந்து எங்கிட்ட தஞ்சம் அடைஞ்சா. தன் கணவர் கொலை செய்யப்பட்ட காட்சியை கண்ணால பார்த்ததாலதான் அவர் மனைவி கற்பகத்துக்கு சித்தப்பிரம பிடிச்சது. Now she's all right. எல்லாம் இந்த போட்டோவால வந்த வினதம். போலி ராஜ்மோகன் தான் மாணிக்கத்தை கொன்னு அசைக்க முடியாத உண்மை. ஆனா அந்த போலி வேற யாரும் இல்ல, டாக்டர் டேவிட்டோட நண்பனான இவன் தான். ஆதாரபூர்வமா நிரூபிக்கணுமே. எப்படி? இப்பவாது தெரிஞ்சுக்கமா, நான் தான் உன்னோட உண்மையான தகப்பன். எங்க ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என் காது குளிர என் அப்பான்னு கூப்பிடுமா? உமா கூப்பிடுமா? இன்னும் ஒரே ஒரு சோதனை இருக்கு, அதுலயும் நீங்க ஜெயிச்சுட்டா அப்பான்னு ஒரு தடவை இல்ல ஆயுசு பூரா கூப்பிடுறேன். உண்மையான ஜமீன்தாருக்கு அவரோட குடும்பத்துல இறந்து போற பெரியவங்க எல்லாரையும் நல்லா தெரியும் இல்லையா? இந்த படத்துல இருக்கிறவங்க யார் யார், அவங்க பேர் என்ன, விளக்கி சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். நம்பர் 1 எங்க அப்பா ரங்கபூபதி, நம்பர் 2 எங்க பெரியப்பா ராஜபூபதி, நம்பர் 3 எங்க பாட்னார் சுந்தரபூபதி. அவர் ஜெயிச்சிட்டாரு, நான் தோத்துட்டேன், நான் தோத்துட்டேன் மை லார்ட். அப்படின்னு அவர் நினைக்கிறாரு, அதுதான் இல்ல. அந்த படத்துல இருக்கிற யாருமே ஜமீன்தாருக்கு சொந்தக்காரங்க இல்ல. இதுல இருக்கிற 3 பேருமே மாறு வேஷத்துல செங்கல்பட்டு பேங்க்ல கொள்ளையடிச்ச கேடிங்க. அவங்களை கண்டுபிடிக்க போலீஸ் கொடுத்த விளம்பரம் இது. மிஸ்டர் போலி ஜமீன்தார் அவர்களே, அந்த கொள்ளக்காரங்க தான் உங்க சொந்தக்காரங்கன்னு நீங்க ஒப்புக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. உமா, நீதி தேவதையே உருவத்துல வந்து நிற்கும் போது நான் எப்படிமா ஜெயிக்க முடியும்? மாணிக்கத்தை கொன்னது நான் தான்,
என் மனைவி நிர்மலாவை சுட்டது நான் தான். இந்த குற்றங்களை எல்லாம் செய்யும்படி தூண்டிவிட்டது இந்த கருணாகரன் தான். இந்த கருணாகரன் தான். உமா, நீ இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? எங்க அப்பாவும் டாக்டர் சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இனிமே புதுசா ஏதாவது சொல்லணும்னா அவங்க சொல்லி கொடுத்தாதான் உண்டு. கொலை குற்றம் சாட்டப்பட்ட கந்தன் நிரபராதி என்பது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டு விட்டதால் கந்தனை விடுதலை செய்யும்படி தீர்ப்பு கூறுகிறேன். மாணிக்கத்தை கொலை செய்ததோடு கந்தனின் சகோதரி நிர்மலாவை சுட்டுக் கொண்ட குற்றத்திற்காக ராஜமோகன் என்ற பெயரில் நடமாடிய கோபிக்கும், மாணிக்கத்தை கொலை செய்ய தூண்டிய குற்றத்திற்காகவும் குழந்தையாக இருந்த குற்றத்திற்காகவும் கருணாகரனுக்கும் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுகிறேன். Congratulations,